வெற்றிவேல் முருகனுக்கு அரோகணம். ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரூபிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமஹ. ஓம் சகனாவவத்து சகனாபுனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்த உபநிஷத்தில் 314வது மந்திரத்தை பார்க்கலாம். இதில் கேள்வி, ஆத்மா அனாத்மா பிரித்து சொல்லுங்க குருவே அப்படின்னு நிதாக மகரிஷி ரிபு மகரிஷிக்கிட்ட கேட்குறாரு. அதில் அதுக்கான விவரத்தை சொல்லிக்கிட்டு வரும்போது, ஆத்மாவுடைய லட்சணம் அப்படின்னு சொன்னால், ஏதோ எங்கேயோ ஒன்று இருக்குது, பரம்பொருள் ஒன்று தூரத்தில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அறியாமை. ஆத்மா அப்படின்னு சொன்னால் நான்னு அர்த்தம். நான்னு சொன்னால் ஆத்மா, அகம்னு அர்த்தம். அப்போது ஆனந்தோசி பரோசி, நீ இருக்கிறாய், இந்த சீன் வந்தால் இருக்கிறாயின்னு அர்த்தம். ஆனந்தோசி, நீ ஆனந்தமாக இருக்கிறாய். பரோசி, பரமாக இருக்கிறாய். தும் ஏக்கமேவ அத்வதீயம். இந்த ஏக்கமேவ அத்வதீயம் ஏன் ஏக்கம்னு சொல்லாமல் அத்வதீயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப நுட்பமான வார்த்தை. இது இந்த அத்வைத்தம் அப்படின்னு சொல்கிறது, அத்வதீயம்னு சொல்கிறது, அர்த்தம் வந்து பார்த்தா இரண்டற்றதுன்னு அர்த்தம். இரண்டற்றதுன்னா ஏன் இரண்டற்றதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரெண்டுக்கு மேலே மூணு நாலு அஞ்சுலாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லாமல் இரண்டே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒன்றுன்னு சொல்லலை. ஒன்றுன்னு சொன்னால் அது ஒரு கவுண்ட்டில் வருது, அதனால் அது நம்பருக்குள்ளே அடங்குது, லிமிட்டட் ஆகிடும். இது நாள் வரைக்கும் நான் பேசாத வார்த்தை இந்த வார்த்தை, டக்குன்னு ஞாபகம் ஒரு விசாரம் இன்றைக்கி வேறு பண்ண போகிறோம். இந்த வார்த்தையை விசாரம் பண்ண தூண்டிடுச்சு. இப்போ ஏக்கம், இப்போ நம்ம கடவுளை வந்து இதுதான் கடவுள்னு சுட்டி காட்ட முடியாது. ஏன்னா அது அணுவிலும் அணுவு, சின்னதுலேயும் சின்னதாக இருக்குது, பெரிதிலும் பெரிதாக இருக்குது, எல்லாமா இருக்குது. இப்போ எங்கேருந்து யார் காட்டுறது? அதனால் எதெல்லாம் இல்லை எஞ்சி இருக்கிறது அது. அத்வைத்தம்னா ரெண்டு அல்ல, அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை. அங்கே தான் சூட்சுமம் இருக்குது. ரெண்டு அல்லங்கிறத தான் உறுதிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இல்லை, நெகட்டிவ் அர்த்தம் கொடுக்குது. இப்போ சத்து அப்படின்னு சொன்னால், சத்துனா இருப்பு, சத்துனா இருப்பு, நம்ம அன்பு, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக பக்தி யோகத்தில் அன்புன்னு சொல்கிறோம். சத்துனா இருப்பு, எதெல்லாம் இதை சொன்னால் சத்துன்னு சொன்னால் இது இருப்புனா பாக்கியெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாததெல்லாம் நீக்குனா எஞ்சி இருக்கிறது இருப்பு, அப்படி அர்த்தம் வருது. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் கொண்டு வரும். இப்போ அதே மாதிரி தான் சத்தியம், ஞானம், அனந்தம். ஞானம்னா எதெல்லாம் அஞ்ஞானமோ அதையெல்லாம் சுட்டி காமிச்ச நீக்குனா எஞ்சி இருக்கிறது ஞானம். ஞானம்னு சொல்லலை, எஞ்சி இருக்கிறது ஞானம். எஞ்சி எது இருக்கோ, அஞ்ஞானத்தை நீக்கும் போது எஞ்சி எது இருக்கோ அது ஞானம். ஆனந்தத்தை நீக்கும் போது எது எஞ்சி இருக்கிறதோ, அதாவது ஆனால் ஆனந்தமற்ற அற்றதை எல்லாத்தையும் நீக்கும் போது எஞ்சி எது இருக்கோ, நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா இப்படி இருக்கிறது உங்களது, நீங்கள் கிடையாது அது அப்படின்னு எது எஞ்சி இருக்கிறதோ. இது லைட்டாக சொல்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் ஆழமாக பேசினா தான் இது புரியும். இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இப்போ என்ன அர்த்தம், நெகட்டிவாக சொல்லி பாசிட்டிவாக, இது ஒரு லட்சணம் கிடையாது. சத்தியம், ஞானம், அனந்தம்ங்கிறது லட்சணம் கிடையாது, அது லிமிட்டட் இல்லை. அப்படின்னா என்னது, அது அன்லிமிட்டட், அதுதான் அனந்தம். லிமிட்டட் இல்லைங்கிறதான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும்,
இறைவனை பற்றி பேசும்போது இதுதான் அப்படின்னு ஒரு அதுக்கு வார்த்தையே இல்லை. நம்ம புரிதலுக்காக கடவுள், இறைவன், பிரம்மம் அப்படிலாம் சொல்கிறோம், ஆத்மா அனாத்மா அப்படிலாம் சொல்கிறோம். அனாத்மாவெல்லாம் சொல்லும்போது எஞ்சிருக்கிறது ஆத்மா. இப்போ நம்ம அனாத்மாவை பற்றி பேச முடியும், ஏன்னா அது கண்ணுக்கு தெரியும், அது லட்சணம், அது போக்குவரத்து எல்லாம் சொல்லலாம். அனாத்மா ஆத்மாவை சொல்ல முடியாது, ஏன்னா அது வரையறுக்க முடியாது, வரையறுக்க அப்பாற்பட்டது. அப்படி தான் இதுக்கு அர்த்தம் கொண்டு வராங்க, புரியுதா? இது ஒரு அற்புதமான சூக்ஷ்மம், ஆனால் அதை புரிஞ்சுக்கிற அறிவு இருக்கணும், பக்குவப்பட்டு இருக்கணும். சரி, இப்போது ஆனந்தோசி பரோசி தோம் ஏக்கமேவ, ஒன்று தான், ஒன்று மட்டும்தான். அத்வதீயம், த்வதீயம் இல்லை, ரெண்டு கிடையாது, ஏன்னா அது வெளியில் வரும்போதே ரெண்டாக வருது. அது நினச்சோடனே வெளிப்படுறது ஒன்று தான். ஆத்மான்னு ஆத்மான்னு நினச்சா சங்கல்பம் பண்ணால் மனம்தான் வெளியில் வருது. மனம் வந்தோடனே அது உருவம் எடுக்குது, தன்னுடைய அணுக்களைலாம் சேர்த்து உருவத்தை எடுக்குது. உருவம் இல்லாதப்ப அது எங்கே இருந்துச்சு? ஓங்காரமே அகர உகர மகரம்னு சொல்கிறோம், அது எதில் ஆதாரத்தில் இருக்குன்னா அமைதியில் தான் இருக்குது. அமாத்திரான்னு சொல்லக்கூடிய மௌனத்தில் தான் அந்த சவுண்டு வருது. மௌனமாக இருந்தால் தான் சவுண்டு கேட்கும், மௌனம் இல்லைன்னா சவுண்டு கேட்காது. நம்மளுடைய ஓங்காரம் நம்மளுக்கு ஏன் கேட்கலன்னா நம்ம மௌனமாக இல்லை, உள்ளே இருந்த ஓங்காரம் சவுண்டு கொடுக்குதுன்னு ரிஷிகள் சொல்லி தானே நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் இந்த ரெண்டு காதையும் அழுத்தி பிடிக்கிற தத்துவம் இருக்க சாட்சாத் முருகன் சொல்லி கொடுத்தது. ஆனால் அது மாதிரி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஓங்காரத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னு எனக்கு ஆச்சரியம். டிஸ்கவரி தான், இன்வென்ஷன் கிடையாது, நம்ம தயாரிக்கலை. நல்லா புரிஞ்சுங்க, எந்த சத்குருவும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் புரிதலுக்காக உதாரணங்களையும் சொல்வாங்களே தவிர தன் கருத்தை ஏற்றி வைக்கவே மாட்டேன். சத்குருவாக இருக்கிறவங்க ஆனால் பெரிய மகானுபாவங்கள்லாம் அந்த தவறுகளை செஞ்சிருவாங்க. அப்படின்னா இத்தனை உபநிஷத்து ஏன் வருது? ஒரே கருத்து தான், ஆனால் பல உபநிஷத்து வருதா? ஏன் பரம்பரை 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 கிளைகள் போக தான் செய்யும். இருக்கிற மெய்ப்பொருளை வேறொரு உதாரணத்தில் சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதா? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் உபநிஷத்தினுடைய சாரம். அதுக்கு நேற்று நான் புரிய வச்சேன், அத்வைதம்னு சொல்கிறதுக்கு என்னத்துக்கு காரணம், அத்வைதங்கிறது ஒரு கொள்கை இல்லை, ஒரு சித்தாந்தம் இல்லை, ஒரு வேதாந்தம் இல்லை, அத்வைதங்கிறது ஒரு மெய்ப்பொருள். இப்போ இறைவன் இருக்கிறாருன்னு இந்த 1000 கோடி மக்களுக்கும் யார் சொல்லி கொடுத்தா? எந்த ஆசிரமத்தில் போய் படித்தாங்க? நம்ம 1000 கோடியை விடுங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற 200 கோடியில் 199 கோடியை 99 லட்சம் பேருக்கு இறைவன் இருக்கிறாருன்னு யார் சொல்லி கொடுத்தா? அவங்க அறிகிற விஷயத்தில் அறிஞ்சிடுறாங்களே. அது 10 வயசுக்குள்ளே இருக்கலாம், 5 வயசில் இருக்கலாம், 50 வயசில் இருக்கலாம், இருக்காருங்கிறது தரிசனத்துக்கு தான் லேட் ஆகுதே தவிர இருக்காங்கிற இதை நான் இருக்கிறேங்கிறத யாராவது சொல்லி கொடுக்கணுமா? நல்லா புரிஞ்சுங்க, இது இந்த அறிவு இருந்தாலே உங்களுக்கு முக்திங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். நான் இருக்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரணுமா? நான் இருக்கிறேன்னு தெரியுதில்லை, நான் இருக்கிறேன்னு தெரியுதில்லை. நான் இருக்கிறேன்னு சொல்கிறது, பிரம்மம் இருக்கிறதுன்னு சொல்கிறது ரெண்டும் ஒன்று தான். நான் இருக்கிறேன்னு சொல்கிறதும் பிரம்மம் இருக்கிறதுன்னு சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். நான் இல்லைன்னு சொன்னால், நான் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிரம்மம் இல்லைன்னு ஒத்துக்கலாம். இப்போ பிரம்மம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், அவனுக்கு நான்கிற அறிவு இல்லைன்னு அர்த்தம். இது புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இப்போ நாங்களாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஏன் பேசுகிறோம்? எப்படி பேச முடியுது? இருக்காருங்கிறத இப்படி ஏன் பேச முடியுது? சொல்கிறது புரியுதா? எல்லாரும் அதை நீங்கள் அதை மறுக்க முடியலையே. நீங்கள் நான் ஒரு தவறான கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாழ்நாள் ஃபுல்லாக, நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்களா? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உள்ளேருந்து வெளியே சத்தியம் அதை உடச்சிக்கிட்டு வரும் வெளியில். இல்லை, நீங்கள் இந்த இடத்துல தவறு பண்ணுறீங்கன்னு. இப்போ விசேஷாத்வைதங்கிற ஒரு வார்த்தையே வேதத்தில் கிடையாது, இடையில வந்தவங்க தானே ஏற்றி விட்றாங்க. அப்போ அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கொள்கை நம்ம மனநிலைக்கு இது சகுதி தகுந்ததாக இருக்குதுன்னு. அந்த கொள்கைலாம் எப்படி ஒரே சிந்தனை உடையவங்க, ஒரே மாதிரி எண்ணங்கள் உடையவங்க ஒன்றா சேருவாங்க, அது ஒரு ஃபார்முக்கு வரும். புரியுதா இல்லையா? இப்போ கடவுள் இருக்காருன்னு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்த மாதிரி பல ட்ராஜடிகளை சந்தித்தவன் என்ன நினைக்கிற, கடவுள் இல்லைன்னு சொல்கிறானா இல்லையா? சொல்கிறானா இல்லையா? இப்போ 4-6 தரிசனத்தில்
நாலோ அஞ்சோ மேலே போனவனே கடவுள் அவசியம் இல்லைங்கிறான், இல்லைங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அகங்காரம் அங்கே நிற்குது. அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு சமம். ஏன்னா நானும் நீயும் நானும் அவனும் கனெக்ஷனில் இருக்கும். அவனை மீறி அவனை விட்டு நீ விலக முடியாது. அவனுடைய அங்கமாக இருக்க, நீ அவனுடைய உறவாக இருக்க. இந்த வார்த்தை எப்படி சொல்கிறது? நேற்று சொன்னல பட்டம் கயிறுன்னு, அந்த கயிறை எங்கே கட் பண்ணாலும் பட்டம் கட்டாகும். அந்த பைய அந்த கயிறை எங்கே தொட்டாலும் பட்டத்தை தொட்டதுக்கு சமம். உண்டா இல்லையா? இது ஒரு எளிய உதாரணம், எளிய புரிதலுக்காக அதை சொல்கிறேன். கடவுள் இருக்காருங்கிற வார்த்தையை வந்து அறிவுனாலும் நீ கண்டுபிடிக்கலாம், உணர்வாலையும் கண்டுபிடிக்கலாம், நடக்கிற நிகழ்ச்சிகளை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பிறவிக்கும் ஒரு பிறவிக்கும் இவ்வளோ ஏற்றத்தாழ்வு எப்படி வந்துச்சு? எங்கேருந்து வந்தேன்? யார் ஒருத்தவங்க யாராவது பட்டியம் கிடக்குறாங்களா? எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அது கூட தேடி எடுக்க முடியலன்னா அது அவங்க தலையெழுத்து, அது வேறு விஷயம். பட் உறவுங்கிறது ஒன்றா இருக்காளே. உறவுனா என்னது? இந்த கையும் நானும் ஒன்று தானே. நான் வேற என் கை வேறன்னு சொல்கிறேன். அது வேதாந்தப்படி பார்த்தா உடம்பு வேறு, மனசு வேறு, புத்தி அது பிரிவுனா அது அப்புறம். பட் இந்த இந்த கையை தொட்டால் என்னை தொட்ட மாதிரி தானே, என்னை தொட்ட மாதிரி, என் உடம்பை தொட்ட மாதிரி, என் மனசை தொட்ட மாதிரி, என்னுடைய உயிரை தொட்ட மாதிரி தானே. சொல்கிறது புரியுதா? அதனால் நான் இல்லைன்னு நீ சொல்ல முடியாதோ, அது மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள் இல்லைன்னு சொன்னால் நீ இல்லைன்னு அர்த்தம். அது வந்து சும்மா கொள்கையோ அறிவு இதுவோ கிடையாது, சும்மா ஒரு பேச்சு வாக்கோ கிடையாது, உண்மை. புரியுதா வித்தியாசம்? புரியுதா? நீ நுறையாக இருக்கலாம், நிலையாக இருக்கலாம், இல்லை அலையாக இருக்கலாம். பட் மூணில் ஏதோ ஒன்று தான். இங்கே இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் ஜடம்னு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாதும்பேன். ஏன்னா எந்த பொருளும் இங்கே வேஸ்டேஜ் கிடையாது, எல்லா பொருளும் ஒரு வேலை செய்யுது, யூசேஜ் இருக்குது. வேஸ்டேஜ் கிடையாது, யூசேஜ் இருக்குது. எல்லா பொருளுக்கும் ஒரு நீங்கள் இங்கே நீங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் ஏதாவது இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே சொல்ல முடியாது இந்த பொருள் வேஸ்ட்னு. நீங்கள் ஒரு பொருளையும் எடுத்து காட்ட முடியாது. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். சரி, இப்போ அத்வைதீயகா சித் கணானந்த ரூபசி, சித் கணானந்த ரூபசி, சித்து கணம் அறிவு கணம், ஞான கணம் நல்ல வெயிட்டான கணம், திக்கான கணம். ரூபசி பரிபூர்ண ஸ்வரூபக, பரிபூர்ணன்னு சொல்கிறதுக்கு நீயே ஒரு எடுத்துக்காட்டு. நீ நான் வந்து பூர்த்தியாக இல்லைன்னு சொல்கிறது யார்? யார் நான் எனக்கு நிறைவாக இல்லை, மனசு பூர்ணமாக இல்லைன்னு சொல்கிறது யார்? மனம், ஆத்மா பூர்ணமானது, ஆத்மா பூர்ணமானது. அது பயப்படுறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை, துக்கப்படுறதும் இல்லை, சிரிக்கிறதும் இல்லை, அழுவுறதும் இல்லை, ஆனந்தமாக இருக்கு எப்போயுமே, ஹாப்பியாக இருக்குது. 24 hours 24x7 ஹாப்பியாக இருக்குது. அதனால் பரிபூர்ண சுரூபக சதசி சத்தாக இருக்கிறாய். சதசி துவமசி சத்தாக இருக்கிறாய். ஞோசி ஞேசி தான் ஞோசி, அறிவாக இருக்கிறாய், ஞானமாக இருக்கிறாய். சோசி அதுவாக இருக்கிறாய். ஜானாசி எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாய் இருக்கிறாய். வீக்ஷசி பார்க்கிறாய். சச்சிதானந்த ரூபசி சத்து சித்து ஆனந்த வடிவமாக இருக்கிறாய். வாசுதேவசி உனக்கு பல பேர், அதில் வாசுதேவன் ஒரு உதாரணத்துக்கு உதாரணம் பேரை வச்சு சொல். வாசுதேவசி வை பிரபுகு ஈசன் தலைவனாக இருக்கிறாய். பிரபுகு அமிர்தோசி மரணமற்றவனாக இருக்கிறாய். ஆமாம், மரணமயமே யாருக்குமே இல்லையே. நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் நோயில் படுக்க மரணப்படுக்கைக்கு வர வரைக்கும் யாருக்கும் மரண பயமே இல்லையே. ஒரு அதிசயம் தானே? அதிசயம் இல்லை, உண்மை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் செயல்படுறலாம் பார்த்தா பல கோடி ஜென்மம் அவன் பிறந்து பிறந்து வரான். அதனால் அவன் மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணப்படுக்கையில் படுத்தாலும் அடுத்த ஜென்மக்கான தாரக மந்திரம் ஓங்காரத்தை ஜபிக்கலாம். தாரக மந்திரத்துக்கு அதாவது ஓங்காரத்துக்கு பன்முகத்தன்மை, பல கோடி நன்மைகளை தரக்கூடியது. சும்மா சாதாரணமாக நமக்கு எடுத்துக்காதீங்க ஓங்காரத்தை.
நீங்கள் பார்க்குற மாதிரி அடியன் பார்க்கல. ஓங்காரம் அவ்வளோ மகத்து, ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாலும் ஓங்காரம் அவ்வளோ மகத்து. அதில் ரொம்ப ஷார்ட்கட் தான் இந்த சமாதிக்கு அழைச்சிட்டு போகிற விஷயத்த. அமிர்தோசி விபூஷ் சாப்பி, அமிர்தமாக இருக்கிறாய், விபுவாக இருக்கிறாய். சஞ்சலோ அசி, சஞ்சலோ அச்சஞ்சலோ, அசையும் அசையும் பொருளாகவும் அசையாத பொருளாகவும். எசி சர்வோப்பி எல்லாமாய், சர்வஹீனோசி எதுவும் இல்லாததாய், அங்கங்கள் எதுவும் இல்லாததாய். சாந்த அசாந்த அமைதியாய், அமைதியேற்றமாய். விவர்ஜிதக நீக்கப்பட்டவனாய், உபாதி நீக்கப்பட்டவனாய். இதெல்லாம் நீக்கப்பட்ட, எல்லாம் நீக்கப்படுறது எல்லாம் மித்து. இது சேரும்போதே இதோட இதை சேர்த்து வச்சுருக்கோம். ஆரம்பிக்கும் போதே ஆத்மாங்கிற ஒரு சித்தில் மனம் புத்தி அகங்காரம் அப்புறம் சூழ உடம்பு சப்த தாதுக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் செய்யப்பட்டது தான். அதனால் இந்த 317வது மந்திரம் சத்தோ மாத்திர பிரகாசோசி, நான் இருப்பு சத்து பிரகாசமாக இருக்கிறேன். சத்தா சாமானிய கோஹியசி எளியவனாக இருக்கிறேன். நித்தியசி அழியாதவனாக இருக்கிறேன். சித்தி ஸ்வரூபசி, நீ சித்திங்கிறது உன்னுடைய ஸ்வரூபம், நீ கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்குங்கிறது சித்தி. நம்ம முக்தியே சித்தின்னு தான் சொல்கிறோம், முக்தி பெற்றால் சித்தி பெறலாம். எது முன்னாடி வேணும்? முக்தி தான். நீ உன்னை சுதந்திரமாக விட்டால் தான் நீ எல்லா காரியமும் பண்ணுவேன் சந்தோஷமாக. உன்னை கட்டி வச்சுட்டு இதை பண்ண அதை பண்ணுனா, கட்டி வச்சுட்டு நீச்சல் அடினா எப்படி, கட்டி கடலில் போட்டு நீச்சல் அடினா எப்படி, பெரிய சாதனை படைச்சிடலாம் அப்படின்னு. அதனால் சித்தி ஸ்வரூபசி, நீ சித்தி பெற்றவன், சித்த வஸ்து. சித்த புருஷன் சொல்கிறோம்ல, யார் சித்த புருஷன்? அதை அறிந்தவன் சித்த புருஷன். எங்கே இருக்கான், எங்கே போயிருக்கான், உள்ளே போயிருக்கான், எங்கே போயிருக்கான், சித்திக்கிட்ட போயிருக்கான். அவன் யார்? அவனே சித்தி ஸ்வரூபந்தான். அப்போ எல்லாம் உள்ளேயே இருக்குங்க, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது உள்ளேயே இருக்குது, கேட்டு வாங்கிக்கணும். அதை உள்ளே தொடர்பு கொள்ள முடியலன்னு தான் கோயிலுக்கு போய் தொடர்பு கொள்கிறோம். எல்லாம் குரு வாக்குனால அந்த வார்த்தையை சங்கல்பம் மூலியமாக வாக்கு கொண்டு என்ன பண்ணோம், வாக்கு மந்திரம் என்னது சித்தி கொடுக்கும். மணி மந்திரம் ஔஷதியில் மந்திர வார்த்தை சித்தி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம், நம்ம டே ஒன்லேருந்து மந்திர வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டே ஒன்ல யார் சொல்லி கொடுத்தா? தான் முருகப்பெருமான் சொல்லு. சித்தஸ்வரூபசி, சித்தஸ்வரூபனே, நீ அவன்கிட்ட போய் இவன்கிட்ட போய் அதை கேட்டு இதை கேட்டு கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டுலாம் இருக்கமில்லை, எல்லாம் உங்களில் இருக்கடி, கேடு அதோட தொடர்பு கொள். அங்கேருந்து பணத்தை எடு, அங்கேருந்து பொருளை எடு, அங்கேருந்து அறிவு எடு. அறிவு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அறிவு இருந்தால் எல்லாம் வந்துடும். இப்போ ஒரு கமாண்டர், அமெரிக்காவில் கமாண்டர், இந்தியன் வம்சாவளி ஹானர் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணுக்கு, இந்திய வம்சாவளி பெண்ணு அமெரிக்காவில் ஏதோ காங்கோ கண்ட்ரியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்காக அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்திய வம்சாவளின் ராதிகான்னு பேர். எப்படி அந்த நிலைக்கு போக முடிஞ்சிச்சு, எப்படி போச்சு? அறிவு முதல் இடம், அறிவு. அப்புறம் அது உடம்பை பில்டப் பண்ணுது, அப்புறம் அது என்ன பண்ணுது, ஐடியாஸ்லாம் திங்க் பண்ணுது, சூக்ஷ்மமான புத்தியை கேத்த. அதான அர்த்தம், அறிவுலாம் கொடுத்துருவாங்களா? அறிவு இருக்கிறது மட்டும் இல்லை, எனக்கு அறிவு இருக்குங்கிறத அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த காரியத்தை செயல்படுத்தி இந்த உலகத்துக்கு மத்தியில் ஒரு ஸ்டேஜில் ஏறுது. அறிவு அரியணை ஏறும், அறிவு அரியணை ஏறும். சர்வசித்தி விவர்ச்சிதக, சித்தியாகவும் இருக்க எல்லா சித்தியும் உன்னுடைய உபாதி தான். சித்த வஸ்து நீ, சித்தஸ்வரூபணி, ஆனால் என்னது அதை நீ தொடர்பு கொண்டு தேவையானால் யூஸ் பண்ணிக்குவேன், மற்றபடி அது எப்போதும் அதுக்குள்ளேயே இருக்க மாட்டேன். அது மாதிரி சித்த சர்வ சித்த விவரித்து எல்லா சித்தியும் நீக்கப்பட்ட எதுவும் வேண்டாம். ஈஷன் மாத்திர விசூன்யசி, பார்த்தா சூன்யம் மாதிரி தெரியுது,
உன்னுடைய லட்சணங்கள்லாம் பார்த்தா ஒன்றுமே நீ இருக்கிறதுக்கு இதுதான்னு சொல்ல முடியல. இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறையா வார்த்தை இருக்குது, இருக்குன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதுக்கு தான் இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி எது எஞ்சி இருக்கிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம். ஈசன் மாத்திர கொஞ்சம் விசூன்யசி, சூன்யமாகவும் இருக்கிறாய். அணு மாத்திர விவரிச்சத்தக, அணு அளவாகவும் இருக்கிற, அது கடந்தும் இருக்கிற, நீக்கப்பட்டவனாகவும் இருக்கிற. அஸ்தித்வ வர்ஜித், இருக்கிற அது நீக்கப்பட்டவனாகவும் இருக்கு. அஸ்தித்வ வர்ஜிதோ, இருப்பும் இல்லாமையுமாக இருக்கிறாய். நாஸ்தித்வவாதி நாஸ்தித்வவாதி விவர்ஜிதக, இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாஸ்திகம்னு சொன்னால் அது விவர்ஜிதம், நீக்கப்பட்டது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. அதான் நாஸ்தித்வவாது பத்து பேர் சேர்ந்தால் ஒரு வாதம் பண்ணுறாங்க. நியாயவாதம்னு சொன்ன மாதிரி நாசித்த இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறான். அப்படி சொல்ல முடியாது, விவரிச்சித்தா அதுக்கெல்லாம் அப்பாட் பட்டவன், விவரிச்சித்தா நீக்கப்பட்டவன். லட்சிய லட்சணஹீனோசி, நீ யாரையும் குறி வைக்கிறது இல்லை, உனக்கு எந்த லட்சணமும் இல்லை, எல்லோரும் ஒன்று தான் குறி வச்சாகணும். நீ யாரையும் வணங்குவதில்லை, எல்லோரும் உன்னே வணங்குகிறார்கள். நிர்விகாரோ, உனக்கு வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி கிடையாதுன்னா தளர்ச்சியும் கிடையாது, மரணம் கிடையாதுன்னா பிறப்பும் கிடையாது. நிராமய குற்றமற்றவன். சர்வ நாதாந்தரோ, நாதாந்தரோ அசி, நாதாந்தரோ, இது வரைக்கும் நாதாந்தம் பற்றி யாரும் பேசுறது இல்லை, நம்ம பேசுவோம். இந்த நாதாந்தம் என்ன அப்படின்னு கேட்டால், நேற்று சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ரொம்ப சகிப்புத்தன்மையோட ரொம்ப பொறுமையாக எத்தனையோ கோடி ஜென்மாவை வீணடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அக்கறை இருந்தால், இந்த ஜென்மாவை பொறுமையோடவும் சகிப்புத்தன்மையோடையும் இந்த நாதாந்தத்தை வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சால் எளிமையாக சமாதி சித்தியடையும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும்னா, இப்போ நம்ம வந்து அந்த யோகத்தில் வந்து ஏகாகிரம், அஞ்சு நிலையில் இருந்தாலும் நம்ம ஏகாகிரம் போகிறது தான் தியானத்துக்கு வர்றதுக்கான முதல் இது. அதுக்கு முன்னாடி யமானியமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போ ஏகாகிரம், ஏகாகிரத்தில் இருக்கீங்க. ஏகாகிரத்துக்கு அப்புறம் நிருத்த நிலை சொல்லுது, நிருத்த நிலைக்கு மேலே அது சொல்கிறது இல்லை, ஆனால் நிருத்த நிலைக்கு மேலே ஒரு அஞ்சாறு நிலை இருக்குது. இந்த மந்திரத்தில் இல்லாட்டினாலும் நம்ம அனுபூதியில் நம்ம கடந்து உள்ளே போகிறோம்ல, அப்போ இதெல்லாம் இருக்குது. என்னென்னலாம் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ ஏகாகிரங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிங்களா? எப்போ கண்டுபிடிச்சிங்க? எப்போ கண்டுபிடிச்சிங்க? டக்குன்னு சொல்லுங்கள். ஆ, இப்போ ஏகாகிரம் நான் உங்களுக்கு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? ஏகாகிரம் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்தளவுக்கு ஆழம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏகாகிரத்துக்கு நான் எப்படி மீனிங் சொல்லியிருப்பேன்? ஒன்றில் நிற்கிறது, ஒன்றில் ஸ்ட்ராங்காக நிற்கிறது, வெற்றி அடைகிற வரைக்கும் நிற்கிறதுன்னு சொல்லியிருப்பேன், அவ்வளோதான் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஏகாகிரந்தான் எல்லாத்தையும் சித்தி பண்ணுறது. ஏகாகிரந்தான் எல்லாத்தையும் சித்தி பண்ணுது. ஏன்னா எப்போ ஃபோக்கஸ் பண்ணுறியோ அப்போ தான் பற்றிக்குது. ஃபோக்கஸ் பண்ணலைன்னா, இப்போ நீங்கள் இறைவனை ரொம்ப பக்தி சிரத்தையோடு உற்று பார்க்குறதுனால தான் தரிசனமாகுது. இந்த புலன்களாலேயே அந்த பரம்பொருளில் பார்த்துடுறோம். ஒரு ஆனந்தம் கிடைக்குதா, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கா? அப்போ புலன்களால் அந்த இதை நேற்று பார்த்து சொன்னேன். அதே மாதிரி ஒரு சுவைனால், ஒரு தோசையோ ஒரு இட்லியோ ஏதோ ஒரு பொருள், அது செய்கிறவனுடைய அந்த டேலண்ட் இருக்குல்ல, அவன் அந்த அனுபூதியில் இருப்பான், அவன் அந்த அனுபூதியில் செய்வான். அதை சாப்பிட்றவங்களும் அந்த அனுபூதியை அடைகிறார்கள். அது அல்பமாக இருக்கலாம், அதெல்லாம் சின்ன சின்னது தான், கொஞ்ச நேரம் தான். அது புரியுதா? அப்போ காது இசை சொன்னேன், இசை நீ கேட்டுக்கிட்டே இருக்க அவன் பாடுறவனுடைய அந்த அனுபூதி உங்களை உயிரை தொடுது. மியூசிக் போட்டவனுடைய அனுபூதி உங்களை இசையை வைக்குது, உங்களை அசையாமல் அதை உற்று கவனிக்க வைக்குது. எப்பையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறியோ, எப்பையெல்லாம் ஏகாகிரத்தில் நிற்கிறையோ, அப்பையெல்லாம் இறை அனுபூதி நடக்குது. நமக்கு பல முறை நடந்திருக்க, நம்ம கண்டுக்கிறது இல்லை. தியானத்துக்கு வரும்போது தான் அது நிரந்தரமாக கிடைக்கும் போது தான் நம்ம அதை ஏகாகிரத்தினுடைய அருமை புரியுது. இப்போ ஏகாகிரத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணினீங்கன்னா, அடுத்தது நிருத்தம் நிலை, எண்ணங்கள். இப்போ என்னாச்சு, எண்ணங்கள்லாம் நிறைய உள்ளனால வந்துட்டு இருந்தது, அது பின்னாடியே போயிட்டு இருந்தோம்.
இப்போ எண்ணங்கள் எல்லாம் முதல்ல நிறுத்தணும் குரு சொல்கிறாங்க. இங்கே பார்க்காது அங்கே பார்க்காதுன்னு சொல்கிற குருலாம் வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறுத்தத்தில் நின்னா, ஏகாகிரத்தில் நின்னா பஞ்சக்லேசம் போயிடும். அதே கண்டினியூ பண்ணால் நிறுத்தம் வந்துடும். நிறுத்தம் வந்தால் எண்ணமே வராது. முதல்ல அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. இப்போ என்ன இருக்கே, இப்போ நீ பார்க்குறது இப்போ கேட்குறது அது மட்டும்தான் இப்போதைக்கு உனக்கு எண்ணம். இப்போ அந்த எண்ணத்தை வரவிடாமல் பண்ணுற சுத்தமாக 1% 5%க்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை நிறுத்துறதுக்கு அந்த ஏகாகிரத்தை தாண்டி நிருத்தத்தை தாண்டி நிஷ்டைங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நிருத்தம் தாண்டிய நிலை, எண்ணமே இல்லை, ஏந்து வரலை. ஆ, எண்ணம்லாம் எண்ணம் இல்லாமல் வந்துட்டோம், எண்ணம் இல்லாத நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஏந்து வரலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்றீங்க, பயணத்தை தொடர்றீங்க. அப்படி பயணத்தை தொடர்ந்தால் நிருத்தத்திலிருந்து நிஷ்டை போனோமா, நிஷ்டைக்கு போய் நீங்கள் கண்டினியூ பண்ணாதான் இந்த அமைதியினுடைய ஃப்ரீக்வன்சி கம்ப்ளீட்டு ஜீரோக்கு வருதுல்ல, அதுதான் நாதம் உற்பத்தி ஆகிற இடம். நாதம் உற்பத்தி, நாதம் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் காரண உடம்புக்கு உள்ளே போயிடுறீங்க. இப்போ சூழ உடம்பு நம்ம சொன்னேன், ஓங்காரம். நேற்று பேச்சோட இது கனெக்டடாக இருக்கக்கூடிய விஷயம். நேற்றுக்கு ஆடியோ கேட்காதவங்க கேட்டுட்டு இது கேளுங்க. இப்போ முதல்ல சூழ ஓங்காரம் நீ ஜபிச்சின்னா இந்த ஜகத்தை வளலாம், பிரம்மாவாகலாம். ரொம்ப முக்கியமான இது. நீங்கள் பாருங்கள், வெறும் வார்த்தையினாலேயே நீங்கள் சொருபத்துக்கு போயிடலாம். மந்திரம், குருவனுடைய வாக் சக்தி, அவங்களுடைய தபோபலம், உங்களுடைய தபோபலம், சிரவண சக்தி, வெறும் வாக்குனாலேயே நீங்கள் அனுபூதிக்கு போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, சூக்ஷ்மமாக சூலத்தில் என்ன, பிரம்மாவாகிறீங்க, பிரம்மாவாகிறீங்க, உலகை உங்கள் டேலண்ட்டில் முதலிடத்துக்கு வரீங்க, புகழ் வருது, இந்த ஜகத்து ஃபுல்லாக பரவி நிற்கிறீங்க, அதான் புகழ். அச்சா, இஷ்டகாமங்களை எல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. இது பிரம்ம ஸ்தூலத்தினால. சூக்ஷ்மம் என்ன சொன்னோம், சூக்ஷ்ம ஜப மானசிகமாக பண்ணால் ஞான நிஷ்டை, ஞான சந்ததியை உருவாக்குறீங்க. யாருக்கிட்டையும் பகைமே இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், எப்போதும் புத்தி தெளிவாக இருக்கும், ஞான நிஷ்டை. அது மானசிகமாக ஜபம் பண்ணுறதுனால, ஓங்காரம் பண்ணுறதுனால. அச்சா, இது சூக்ஷ்ம உடம்பு. அடுத்து காரண உடம்புல என்ன இருக்குது, அவித்யாவும் உயிரும் இருக்குது, இருட்டும் வெளிச்சமும் இருக்குது. வெளிச்சங்கிறது உயிர், இருட்டுங்கிறது அவித்யா. அவித்யா தான் காரண உடம்புன்னு பேர். காரணம், பீஜம், சித்தம், வாசனா, இருட்டு, மாயா, இதெல்லாம் அவித்யா. இது புரியுதா, புரியுதா இல்லை? இது ஏற்கனவே காரண உடம்பு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். காரண உடம்பு தெரியாத மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. மூணாவது உடம்புல எதுக்கு காரண உடம்புன்னு பேர் வச்சாங்கன்னா, நம்ம பிறக்கிறதுக்கு அதான் காரணம். அங்கே என்ன இருக்குன்னா, அங்கே தான் விதை இருக்குது. அந்த விதைக்கு தான் இந்த ஞானமானது நெருப்பு வைக்கிது. இந்த சித்தத்தை இல்லாமல் பண்ணுற வேலையை எது பண்ணுதுன்னா, இந்த நிருத்தம் தாண்டணும் பாதுங்க. நிருத்தம் தாண்டி இந்த ஜடசமாதிக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய இருட்டு இருக்குது. அது இருட்டாக இருக்குது, வெளிப்படாமல் இருக்குது, சூக்ஷ்மத்துக்கு வரல, உள்ளே போயிட்டீங்க, ரிவர்ஸில் போயிட்டீங்க, அங்கேருந்து தான் வந்திருக்கீங்க. சூக்ஷ்மத்துலேருந்து தான், சாரி, அவித்யா காரணத்துலேருந்து தான் சூக்ஷ்மம் வந்து, சூக்ஷ்மத்துலேருந்து தான் ஸ்தூலத்துக்கு வந்திருக்கீங்க, உடம்பு எடுத்துருக்கீங்க. இப்போ ஸ்தூல உடம்புலேருந்து நீங்கள் தியானத்தில் ஜபத்தில் உள்ளே போகிறீங்க, அப்புறம் திரும்ப தியானத்தில் ஜபத்தில் அடுத்த உடம்புக்கு போகிறீங்க. காரண உடம்பு, காரண உடம்புல தான் பீஜம் சொல்லக்கூடிய நம்மளுடைய சித்தம், வாசனா, பதிவுகள், மாயை, அவித்யா, இருட்டு, இத்தனை வார்த்தைகள் இருக்குது. அதுக்குள்ளே போகிறவன் தான் தூங்குகிறான். நிறைய பேர் தூக்கத்துலேயும் ஒன்றும் தெரியாது, நிர்வயக்கல்பத்துலேயும் ஒன்றும் தெரியாது, அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்கான். சில பேர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. யோக சூத்திரம் படிக்கணும்லாம். தூக்கமும் சமாதியும் ரெண்டும் ஒன்று அல்ல. ரெண்டுமே ஒரே உணர்வு இருக்கும், ஆனால் ஒன்று விழிப்பு நிலை, ஒன்றுமே தெரியாத நிலை. ஏன்னா விருத்தியே இல்லாத நிலை தான் சித்த விருத்தி நிரோதக யோகக. யோகம்னா சமாதி, இறைவனோட சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். சேர்றது சேர்ந்தது ரெண்டும் யோகம்தான். புரியுதா சொல்கிறது? அப்போ சித்த விருத்தியை கடந்துடணும். தூக்கத்தில் நான் நல்லா தூங்குனா ஒன்றும் தெரியலங்கிறது ஒரு விருத்தி. நான் அறியிறேன், நான் அறியலை, ரெண்டுமே விருத்தி எண்ணங்கள்.
சமாதியில் நான் இருக்கிறேங்கிறது தெரியும், உலகம் தெரியாது, உலகம் இருக்காது, ஆனால் நீ இருக்கிறது தெரியும். அது புரியுதா? விழிப்பு நிலையிலேயே தெரியும். அது தூக்கத்தில் நீ இருக்கிறது தெரியாது. நீ தூங்கி விழித்தாதான் நீ இருக்கிற, நல்லா தூங்கின நல்லா தூங்கலை சொல்லுவேன், நல்லா தூங்கின நல்லா தூங்கலை, ரெண்டுமே விருத்தி எண்ணங்கள் இருக்குது, அது பதிவு பண்ணி வச்சுருக்கு சித்தம். அங்கே வந்து விழிப்பு நிலையில் தான் இருக்கிற, ஆனால் உலகம் எதுவும் தெரியலை, எண்ணங்கள் எதுவும் இல்லை, ஆனால் நான் இருக்கிறேங்கிற அறிவு இருக்குது. புரியுதா? புரியுதா சொல்கிறது? இப்போ நாம் வந்து நிஷ்டையை தாண்டுறோம். நிஷ்டையை தாண்டினா என்ன வரும் அடுத்ததுன்னு கேட்டால் நாதம். நிஷ்டையில் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, நிஷ்டையிலே இருக்கு. நிஷ்டைனா என்னது? அசையாமல் ஆடாமல் அந்த அமைதி அனுபவித்து நிற்கிற நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை. ஏகாகிரம் தாண்டி, நிருத்தம் தாண்டி நிஷ்டையில் நிற்கிறீங்க. அது கண்டினியூ ஆனால் ஒன்றுக்கும் ஒரு வருஷம் கூட ஆகலாம், ஒரு மாதம் கூட ஆகலாம், ஒரே ஒரு நாள் கூட ஆகலாம். எனக்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நடந்திருக்கு. நான் இப்போ இத்தனை விஷயங்கள் ஆழ்ந்து அனுபவித்து பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கு. 4 ஆண்டுகளுக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கு. எதை நினைக்கிறேனோ அது டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு நாள் ஒரு காலத்தில் எல்லோரும் ஓங்காரம் உள்ளேருந்து வரும் வரும் சொல்கிறாங்களே, நமக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவமே இல்லைன்னு கொஞ்ச நாள் சிந்தித்தேன். ஒரு வித்தின் ஏ வீக்கில் வந்துச்சுங்க. உடனே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட கிளாஸில், இந்த சவுண்டு ஃபேனை ஆப் நமக்கு காமிக்கிறாரு. இப்போ இந்த காரண உடம்பில் அந்த இருட்டில் அங்கேருந்து தான் அந்த வெளிச்சம், காரண உடம்பில் தான் இந்த நாதம் வருது. எங்கேருந்து வருது? உயிர்லேருந்து வருது. நாதம், அநாகதம், சாமம், ஸ்வரம், உத்கீதம், பிரணவம், எல்லாம் ஒரே அர்த்தம் தான், எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அது வருது. நீ காரண உடம்புக்குள்ளே போனால் தான். அப்போ நீங்கள் இந்த தியானத்துலேயும் ஞான யோகத்துலேயும் ரெண்டுத்தையும் கலந்து சொல்கிறேன். இப்போ நான் ஞானத்தையும் தியானம் ஞானத்தையும் யோகத்தையும் திரும்பி ரெண்டு யோகத்தையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது தெரியும். இந்த இதில் எப்போ சித்தி அடைவீங்கன்னு தெரியும், எப்போ சமாதி அடைவீங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஞானம் வந்துருச்சா வரலையான்னு தெரியும், எல்லாமே தெரியும். எப்போ அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் நிஷ்டையில் நீங்கள் நீண்ட நேரம் இருந்து உடனே நடக்கலாம். நிருத்தம் ஆகி உடனே நிஷ்டாயி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஓங்காரம் கேட்க ஆரம்பிச்சு நல்லா கேட்க ஆரம்பிக்கும். அது முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப லைட்டாக தான் கேட்கும், அது கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ணினா தான் அதுக்கு, அதுதான் ஃபோக்கஸ்ன்னு பேர். அது நீங்கள் ஏகாகிரத்தில் நிற்கிறீங்க, நிருத்தத்தில் நிற்கிறீங்க, ஒன்றில் நிற்கிறீங்க, சப்தம் இல்லாத நிலையில் நிற்கிறீங்க, எண்ணங்கள் இல்லாத நிலையில் நிற்கிறீங்க. முதல்ல ஒன்றில் நிற்கிறீங்க, அப்புறம் எண்ணங்கள் இல்லாத நிலையில் உங்களை டைவர்ட். ஏன்னா நீங்கள் இன்னொன்று கேட்டிங்கன்னா இதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நான் கூட அதை டிஸ்டர்ப் ஆகியிருக்கேன், ஆடியோ போட்டுட்டு எப்பயுமே கேட்பேன். நான் இந்த ஓங்காரத்தை கண்டுபிடிக்கிறது ஆரம்ப காலத்தில் ஓங்காரத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக ஓங்காரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணால் ஆடியோ போயிட்டுருக்கோம். புரியுதா சொல்கிறது? ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஓங்கார சத்தம் வந்த பிற்பாடு ஆடியோ நமக்கு உள்ளே போகும். ஓங்காரமும் கேட்கும், ஆடியோவும் கேட்கும். முதல்ல ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த சூக்ஷ்ம உடம்பில் எப்படி ஜபிக்கிறீங்க? சூக்ஷ்ம உடம்பு இது மானசிகமாக ஜபிக்கிறீங்க. காரண உடம்பில் எப்படி ஜபிக்கிறீங்க? ஒன்றும் ஜபிக்கலை. ஓங்காரம் உள்ளேருந்து வரும்னு சொல்கிறாங்களே, அது எப்போ வருது, எங்கேருந்து வருது, எப்படி வருது? அது வாட் டு டூ மட்டும் சொல்லலை, ஹவு டு டூன்னு சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லலை, எக்ஸிக்யூஷனும் சொல்கிறேன். புரியுதா? இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னா அது அறிவு. அது செஞ்சு காமிக்கிறது, செஞ்சு காமிக்கிறது தான் அனுபூதி கொடுக்கும். புரியுதா? இப்போ இந்த ஓங்காரம் எங்கேருந்து வருது, வருதா வரலையா, நமக்கு ஏன் கேட்கலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஜீரோவுக்கு போகலை, இன்னும் ஜீரோவுக்கு போகலன்னு. அது ஜீரோவுக்கு போனால் ஓங்காரம் கண்டிப்பாக கேட்கும். அது சும்மா சாதாரணமாக, அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு காதையும் நல்லா அழுத்தி அந்த சவுண்டை முதல்ல டைரெக்டாக நம்ம ஈஸியாக ஓங்காரத்தை கேட்கணும்னா ரெண்டு காதத்தையும் நல்லா அழுத்தி ரெண்டுத்தையும் அழுத்துனீங்கன்னா ஓங்காரம் கேட்கும். நீங்கள் கேட்கலன்னீங்க அன்றைக்கி, அது உங்கள் டிஃபால்ட்டு. நீ அழுத்துனா கேட்குதா? பாக்கி பேருக்கெல்லாம் கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா? அப்போ மிஷின் வச்சு பாருங்கள். அமைதிக்கு போகலங்கிறீங்க? இல்லை இல்லை, அது இது ஷார்ட்கட்டு. இது அமைதிக்கே போக வேண்டாம், இப்படியே உட்காந்த இடத்துல கேட்கலாம். ரெண்டு கையையும் அழுத்தி பிடிங்க, ஒழுங்கா நீங்கள் பொறுமையாக இருங்க, ஏன் அவசரப்படுங்க, நல்லா அழுத்தி பிடிங்க. கீழே சவுண்டு கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா? ஆ, உங்களுக்கு கேட்குச்சா இல்லையா? அப்போ டிஃபால்ட்டு பரவாயில்ல.
என்ன சிறப்புன்னா அது பாராட்டணும். அது ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கல, டிஃபால்ட்டாக அது எடுத்துக்கல, கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கு. கிரேட், எல்லோரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. சரி, அது உங்களுக்குள்ள இப்போ நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன். நீ கேட்குதாம்மா? ஒன்று கேட்குதாப்பா? ரச்சிதா, ரச்சிதா என்னவோ, சரி ரச்சிதாவுக்கு கேட்குற கேட்டாலும் சரி கேட்காட்டினாலும் சரி சரி ஒன்று கேட்குதா? அந்த சவுண்டு இப்போ நான் சில நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் ஓவராக இருக்கும், சில நேரத்தில் தியானம் நல்லா கைகூடி இருக்கும், சில நேரத்தில் ஹாப்பி மூடில் இருப்பேன். இதெல்லாம் ஹாப்பி மூட் தான் எப்போயுமே, ஆனந்த நிலை தான், அதனால் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் இப்போ நான் இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போதே சவுண்டு கேட்கும். இப்போ எனக்கு கேட்குது, லைட்டாக கேட்குது. நான் பேச்சை நிறுத்தினேன்னா அது கேட்கும், பேசிகிட்டு இருந்தேனா கேட்குறது கேட்காது. இதுதான் விஷயம். இதெல்லாம் புரியுதா சொல்கிறதுனா? அது வந்து ஷார்ட்கட்டு. உங்களுக்கு ஓங்காரம் கேட்கும்னு எந்த குருவும் சொல்ல முடியாது, நம்ம சொல்லுவோம். இதே ஷார்ட்கட், ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிச்சனா அதான் முருகன் சொல்கிறான், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சொல்கிறது பொய்யா உண்மையா? சத்தியம். முருகன் சொல்கிறான், முருகன் சொல்கிறான்னா பொய்யா சொல்கிறான். முருகன் பேசுகிறது என்ன பெரிய விஷயமா? எல்லாருக்கிட்டையும் தான் பேசின்னு இருக்கான், நீ கேட்க மாட்டுற. இதோ இப்போ இந்த ஓங்காரம் வச்சு கேலியானா கேட்க மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணுறது? இதோட சொல்கிறது புரியுதா இல்லையா? டெக்கிடிசி, இப்போது இந்த ஓங்காரம் எப்போ கேட்கும், எப்படி கேட்கும், எங்கேருந்து கேட்குங்கிறத உற்று நோக்கணும். நோக்க 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 அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். நீங்கள் அந்த தியானம் அமைதி நிலை கண்டினியூ ஆனால், அமைதி நிலை இன்னும் கண்டினியூ ஆக கண்டினியூ ஆக, இப்போ நீங்கள் கையை முன்னாடி வச்சு அழுத்தி பிடிச்சிங்கல்ல, அழுத்தி பிடிக்க வேண்டாம், லைட்டாக இப்படி வச்சாலே ஓம் ஓம்னு உள்ள பிரம்மாண்டமாக கேட்கும். நீங்கள் காதுலேயே வைக்க வேண்டாம், அப்புறமா கையை கொண்டு போய் காதில் லைட்டாக கூட வைக்க வேண்டாம், வெளியிலே கேட்கும், வெளியிலே கேட்கும். நான் கிளாஸ் முடிச்சுட்டு கிரிவலம்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்து படுக்கையில் படுப்பேன், கேட்கும். இப்போ கேட்டுட்ருக்கு. நம்ம அது கேட்குறத கேட்கணும்னு நினச்சா, அது சத்தம் போடுறத கேட்கணும்னு நினச்சா அது கேட்குது. அது புரியுதா? என்ன ஆச்சரியம், ஒரு உயிர் தன்னுடைய சவுண்டை நாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுதான் ஸ்ருதின்னு பேர், ஸ்ருதின்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை. அச்சா சரி, இப்போ அது நீ அதில் கண்டினியூ பண்ணுறீங்க, எதில் கண்டினியூ பண்ணுறீங்க? நாதத்தை கேட்குறீங்க, நாதத்தையே கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காடுறீங்க. இப்போ ஹார்ட் பீட் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஸ்டெதோஸ்கோப் வச்சு கேட்டால் கேட்குது, சும்மா கேட்க மாட்டேது. ஏன்? ஃபோக்கஸிங். ஸ்டெதோஸ்கோப்புக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ பூஜைக்கு வரக்கூடிய தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன்? நம்ம கண்ணு நல்ல கண்ணு, பூனைக்கண். அது முன்னெல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த கண்ணால் நமக்கு தெரியாது, பூனைக்கு தெரியும், நாய்க்கு தெரியும், அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு என்னென்னா அதோடைய லென்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஜடம்னு சொல்லக்கூடிய கேமராவுக்கு எப்படி எல்லாமே படுது? ஆச்சரியமாக இருக்கா இல்லையாப்பா? நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம வேலை பண்ணிக்கிட்டு முடிய காத்தால 2:30 ஏந்து குளிச்சு கிழிச்சிட்டு நம்ம விபூதியெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ சிரத்தையாக போய் நம்ம சாமியை பார்க்குறோம், நமக்கு தெரிய மாட்டுது. எத்தனை தேவர்கள் வந்தாங்கன்னு அது லிஸ்ட்டு போட்டு கொடுக்குது கேமரா. அப்போ இந்த ஜடமான கேமரானு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நம்மளை விட அது பெஸ்ட்டு, தெரிஞ்சுங்க எல்லோரும். நம்மளை விட நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு தெரியல, நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு தெரியல. ரோபாட்டு நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க, அது செய்கிற வேலை உங்களால் செய்ய முடியுமா? அது தண்ணிக்குள்ளே 4 மணி நேரம் என்ன பண்ணும், ஏதாவது பொருளை தேடும், உங்களால் தேட முடியுமா? நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் 10 வருஷம் பண்ணணும், 4 மணி நேரம் தம் கட்டுறதுக்கு இல்லையா? முன்னாடி இந்த ஓலையிலெல்லாம் உட்காந்து எழுதியிருக்காங்கல்ல, ராமானுஜர் வரலாறு பார்த்தா எல்லாம் ஓலை தான், ஓலைமயமாக இருக்குது. பார்த்தா நான் யோசனையாக இருக்குது, இது எப்படா எழுதுரு? அதை வேறு காப்பி போட்டு வேறு கொடுக்குறாரு. காப்பினா என்னது? பிரதி. இன்னொரு காப்பி, அதில் காப்பி போட்டால் பெரிய ஆள் அந்த காலத்தில். இவர் சதுஸ்லோகின்னு ஒன்று எழுதுறாரு யமுனாச்சாரியார், அதை காப்பி பண்ணி கொடுக்குறாரு பெரிய நம்பி. அதுக்கு அவ்வளோ பாராட்டுறாரு. காப்பி வேறு போட்டிங்களா, பரவாயில்லையே, கிரேட், ரொம்ப பாராட்டுறாரு. அந்த காலத்தில் குருக்கு நேரடியாக இறைவனாகவே பார்க்குறாங்க வைணவர்கள். இன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரிங்க. ராமானுஜர் ஒத்துக்க, அவர் குரு சொல்கிறது தான் அவர் ஒத்துக்கிறாரு. இப்போ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன், இப்போ அவங்க ஆர்குமெண்ட்லாம் இன்னும் ஆரம்பிக்கல.
இப்போ நமக்கு தான் தெளிவாக தெரியுதுங்க, நாம் வேறு இறைவன் வேறு இல்லைங்க. இதை நான் சொன்னேனேங்க, இந்த ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. யாராக இருக்கட்டும், எந்த மதத்தில் வேணாலும் இருக்கட்டும், இறைவன் இருக்காருங்கிறத உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தலாம் வராது உனக்கு. நீ பை பர்த்டே வருது உனக்கு எப்படி? ஏன்னா உறவு நீயும் அவனும் ஒன்று. இந்த லிங்க்கு தான் உனக்கு தெரிய மாட்டேங்குது. லிங்க்கை தான் குரு என்ன பண்ணுறாங்க, லிங்க் பண்ணுறாங்க. இது புரியுதா இல்லையா? அப்போ எப்படி நான் பிரிஞ்சு இருக்கிறேன், நான் விலகி இருக்கலாம், உன்னுடைய கற்பனை அது. தூரத்தில் இருக்கிறேன், அவரை நான் அடைய போகிறேன், அடைய போகிறேன். சித்த வசை போய் அடைய போகிறாராம். ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்குது, வெளியில் போனால் தான்ப்பா அடையிறது. உள்ளே போகிறதுனா என்னது? அறியறது தான் உள்ளே போகிறது. இது புரியுதா வித்தியாசம்? மந்திரத்தில் உபனிஷத்தில் ஆயிரம் இடத்துல நான் அத்வைதம், நான் அத்வைதம், நான் அத்வைத்தோன்னு சொல்லுது மந்திரம். எங்கேயுமே நான் விசேஷ அத்வைதம்லாம் சொல்லலை. இவங்க தானே ஏற்றுனாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இவங்க என்ன தெரியுமா உபதேசம் பண்ணுவாங்க, சொந்த கருத்தெல்லாம் மந்திரத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பெரிய உபதேசம் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணி பெரிய மாற்றத்து பெரிய இதையே பண்ணி விட்டாங்க, பெரிய பிளவே ஏற்படுத்திட்டாங்களே. சண்டை போடுறாங்களா இல்லையா? சண்டை போடுறாங்களே. பாருங்கள், இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரே சண்டை. யார் திவ்ய பிரபந்தம் முன்னாடி பாடுறதா பின்னாடி பாடுறதா? ஒரே சண்டை. இப்போ நேற்று நியூஸ் முந்தான நாள் நியூஸு. நமக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு ஞானத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு போகணுமா வேண்டாம்? என்ன காரணம்? ஈகோ காரணம். அவங்க குருமார்கள் சொன்னது கரெக்டு தான். குரு யார்? இறைவன் தான் குரு. எதுக்காக அப்படி ட்ராக்கை மாற்றுறாரு? இந்த வரக்கூடிய ஜென்ரேஷன் இப்படி இருக்கும், இவங்களுக்கு இந்த இந்த டீச்சரு சொல்கிறது புரியுதா இல்லை? இல்லைன்னா ஏன் யோகம் வந்துச்சு, ஞானம் வந்துச்சு, பக்தி வந்துச்சு? எல்லாமே மெய்ப்பொருள் தான், எல்லாமே இறைவன் தான் பண்ணுறான். அதிலெல்லாம் யாரும் சந்தேகப்பட முடியாது. அது தப்பு ரைட்டுலாம் இப்போ பேச வரல. ஆனால் ட்ராக்கு மாற்றாதீங்க, நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். மந்திரத்தில் என்ன சொல்லுது? மந்திரத்தில் அத்வைத்தம் சொல்லுது. நான் துவைத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இதே வகையில் நான் துவைத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அத்வைதம்னு சொல்லியிருக்கு. ஆயிரம் இடத்துல சொல்லியிருக்கு. விசேஷ அத்வைதங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ நீ தானே மாற்றின இடையில, இந்த ஆயிரம் வருஷத்தில் மாற்றினது தான் அது. இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் அறிவு இருக்குன்னா சண்டை போய் எவனும் கோயிலுக்கு அதிகமாக போகிறதில்ல, அதனால் இந்த சண்டையெல்லாம் இல்லை. இல்லைனா ஒரே சண்டையாக தான் இருக்கும். ஞானம் இருக்கும்போது சண்டை வரக்கூடாதுங்க. துவைத்தம் இருக்கிறதுனால சண்டை, அத்வைத்தமாக இருந்தால் சண்டை வருமா? ரெண்டு பேரும் ஒன்றுன்னா சண்டை எப்படி வரும்? நீ வேற நான் வேறுன்னா சண்டை. சகோதரன்னு சொல்கிறாங்களே, என்ன சக? சக உதரம், உதரம்னா வயிறு. ஒரு வயிற்றில் உதித்தவர்கள்னு அர்த்தம். யாரும் கிடைக்கும்? ஒரே ஒரே கர்ப்பத்தில் முதல்ல ஒரு குழந்தை பிறகுது, ஏழு வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை, ரெண்டும் ஒரே ஈக்குவலாக சண்டை போடுது. நடக்குதா இல்லையா? சக உதரம், அதான் சகோதரம் சம்ஸ்கிருதம். இப்போ இந்த ஏகாகிரம் தாண்டி, நிருத்தம் தாண்டி, நிஷ்டை தாண்டி நாதம், அங்கே தான் அவித்யா இருக்கு, இருட்டு இருக்கு, பீஜம் இருக்கு, அவ்யக்தம் இருக்கு, மாயை இருக்கு, ஜடசமாதி இருக்கு. அதுக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு தான் இந்த ஓங்காரத்தை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தா அந்த ஓங்காரம் சத்தம் கேட்குதுல அதுலேயே நின்னால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு குளத்தில் தண்ணி பயங்கர குளிர்ச்சியாக இருக்கும், அதில் நின்னா செத்து போயிடுவாங்க காலையில் வரதுக்குள்ளே. யாராவது நிற்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் பொண்ணு அந்த காலத்து பரிசு. பீர்பால் அக்பர், பீர்பால் கதை இது. அந்த நிற்கிறவன் பல பேர், நான் நிற்க மாட்டேன், பாதியில் ஓடி போயிடுறான். ஒருத்தன் மட்டும் நின்று ஜெயிச்சிட்றான். என்ன ஜெயிச்சேன்னா, நான் இங்கே நின்னேன், ஆனால் அந்தோல ஒரு தூரத்தில் ஒரு லைட் இருக்குல்ல கரையில், அந்த லைட்டையே கான்சன்ட்ரேட் பண்ணி நின்னேன். அப்போ பாடி இங்கே இருக்காது, மனம் சித்தம் புத்தி எல்லாம் எதுவும் இருக்காது, அங்கே போயிடுச்சு. அதனால் நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். அதனால் வந்து எனக்கு சூடு தெரியலை, பொழுது விடிஞ்சிருச்சு, நான் வெண்டுட்டேன்னு சொன்னான். அந்த நைட்டு இரவு பொழுதை கடந்திருக்கான், குளிர்ச்சியை கடந்திருக்கான், மரணத்தையே கடந்திருக்கிறான். அது மாதிரி இந்த இடத்துல ஓங்காரம், அந்த ஓங்காரத்தை வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா
இன்றைக்கோ நாளைக்கோ நாளானிக்கோ இந்த ஓங்காரம் ஒடுங்கும், நாதம் அந்தமடையும். அது நாதாந்த ஸ்தானம். அங்கு அங்கு சித்தானது சத்தோடு கலக்கிறது. அதுவே துரியம், அதுவே மௌனம், அதுவே தரிசனம், அதுவே என்லைட்மெண்ட்டு, அதுவே சர்வசித்தி, அதுவே சர்வேஸ்வர அனுபூதி, அதுதே சர்வஜன். காரண உடம்பே சர்வேஸ்வரன், சர்வஜன், சர்வசித்தன். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உபநிஷத்து பார்த்தோம், என்ன உபநிஷத்து பார்த்தோம், மாண்டூக்கியத்தில் தான் ஆறாவது மந்திரம்னு நினைக்கிறேன். ஏசக சர்வேஸ்வரக சர்வஜக சர்வசித்தக. அது மாதிரி இந்த நிலையில் தான் இந்த இருட்டுன்னு சொன்னோம்ல, இருட்டுக்கில் இருக்கக்கூடிய பீஜம்னு சொல்லக்கூடிய வாசனை சித்தம் இருக்குல்ல, அந்த சித்தம் எரிக்கப்படுற தருணம் இதுதான். சித்தானது சத்துக்குள்ளே நுழைஞ்ச நுழையிற தருணத்தில் தான் இந்த சித்தமானது எரிக்கப்படுகிறது. அந்த அதுக்கப்புறம் நீங்கள் யார், நாத அந்தம், நாதம் முடிகிற இடத்துல துரியம் ஏற்படுது. அங்கே தான் மௌனம், தரிசனம், துரியம், எது வேணாலும் வச்சுங்க. இந்த நாதாந்த இடத்துல தான் அவித்யா, காரணம், சித்தம், பீஜம், இருட்டு, மாயை எல்லாம் எரிக்கப்படுகிறது. தனது சத்தில் சொரூபத்தில் சித்து கலந்து இரண்டர ஆனந்தமாய் வாழ்கிறது. புரியுதா? இப்போ வெறும் வார்த்தையினாலேயே பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் நீங்கள், வெறும் வார்த்தையே உங்களுக்கு இந்த சமாதிக்கு அழைச்சிட்டு போகும் இல்லையா? ராஜயோகத்தில் ஓங்கார ஜபம் பண்ணி நாதத்தை கேட்டு நாதாந்தம் வரைக்கும் காத்திருந்து பரம்பொருளோட, ஏன்னா எங்கேருந்து வந்துச்சோ அங்கே கொண்டு போய் உங்களை விட்டுடுது. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அது எங்கேருந்து வந்ததோ, நாதம்தான் நீங்கள். இப்போ நாதம்குள்ளே போகிறீங்க, பயணிக்கிறீங்க, ஒன்றும் இல்லை, அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த அந்த ஓங்கார சவுண்டை கேட்டுகிட்டே இருக்கீங்க. கேட்டுகிட்டே இருக்க 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அந்த துரிய நிலைக்கு அழைச்சிட்டு போயிடுது. அங்கே அது சத்தம் இல்லாமல் போயிடுது. மௌனமே அது இறைவனுடைய வாக்கானது. அமாத்ரா உச்சரிக்காதது, மௌனம், அமைதி. புரியுதா? புரியுதா? இது நேற்று பேசுனதோட கனெக்ஷன் இது. அதில் நாதாந்தம் வரல, அதனால் இதில் நாதாந்தம் வந்திருக்கிறதுனால இந்த வார்த்தையை வச்சு நான் பேசினேன். புரியுதா? இப்போது அந்த வார்த்தையை தான் சர்வநாத அந்தராசி, நீ நாதாந்தத்தை நாதாந்தமாக இருக்கிறாய், துரியமாக இருக்கிறாயின்னு அர்த்தம். துவம் கலா, 16 கலா, சோடச கலா, கலாகாஷா விவர்ஜ, எல்லாம் நீக்கப்பட்டவன் துரியம். அமாத்ரா, அகரம், உகரம், மகரம், அமாத்ரா. அமாத்ரான்னு என்னது? நான்காவது நிலை. ஜாகிரத, சொப்பன, சுசுப்தி, துரியம். சூலம், சூக்ஷ்மம், சூலம், சூக்ஷ்மம், காரணம், துரியம். இது புரியுதா? அதனால தான் அயம் ஆத்மா சதுஷ்பாதக, இந்த ஆத்மா நான்கு நிலைகளில் துரியத்துக்கு போயிடலான்னு சொல்லுது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஏராளமான வார்த்தைகளை குருவானவங்க என்ன பண்ணுறாங்க, கையாளுறாங்க. ஒன்று ஒன்றும் படிக்கட்டு அமைச்சு கொடுக்குதா இல்லையா? எந்த வார்த்தையாவது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையுமே நேற்று சொன்ன மாதிரி, நீங்கள் வேதாந்தத்துக்கு வா, வைதிகத்துக்கு வா, ஏகாந்தத்துக்கு வா, துரியத்துக்கு வான்னு ஒன்று ஒன்றும் ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், பத்து வருஷம் கூட எடுக்கட்டுமே. என்ன அப்போ எத்தனையோ ஜென்மம் வீணாக போச்சு இல்லை, அதையே என் கால்குலேட் பண்ணேன். ஏன் அவசரப்படுறேன்? அவசரப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, அறியாமை தாங்க அவசரம். நமக்கு நிறைய தூரம் இருக்குங்க, நிறைய வாழ்க்கை இருக்குது, நீண்ட பயணம். நீங்கள் முக்தனானா கூட என்ன பண்ணுவீங்க, அப்புறமா என்றைக்காவது ஒரு நாள் நான் அவதாரம் எடுக்கிறம்பிங்க, பிறக்கிறம்பிங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், நான் போகிறேன்னு சொல்லுவீங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் அங்கே நடக்குதுங்க. ஒரு கம்பெனி ஜெயிக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்களே, அந்த மாதிரி மீட்டிங் மேலேயும் நடக்குது. சித்தர்களுக்கு மீட்டிங், யோகிகளுக்கு மீட்டிங், ரிஷிகளுக்கு மீட்டிங், தேவதாக்கு மீட்டிங். ஏன் எல்லோரும் அட்மினாக யார் இருக்காங்களோ அவங்களாம் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் விரும்பி வருவீங்க. அதனால் இந்த வார்த்தை கலாவை தாண்டிட்ட, அதனால்
பிரம்ம விஷ்ணு ஈச ஹீனோ அப்பி, நீ பிரம்மாவும் இல்லை விஷ்ணுவும் இல்லை ஈசனும் அல்ல, எல்லாம் கடந்தவன். ஸ்வஸ்வரூபம் ஸ்வஸ்வரூபம் பிரபஷ்யதி, தண்ணில் தானாயின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணில் தானாய்ங்கிறத அடியன் மறுக்கிறேன். அது அவங்க எப்படி அர்த்தத்தை சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே ரெண்டு இருக்கு. தண்ணில் தானாயினா அது என்ன, அது ரெண்டு இருக்குன்னு தானே அர்த்தம். உன்குள்ள நீ அதான் அப்படி சொல்லிட்டு போகலாங்கிற. சத்தில் சத்துக்குள்ளே சித்து, சத்து தோன்றாது, சித்து தான் எல்லா வேலையும் பண்ணுது. சித்துங்கிறது அம்பாள், சத்துங்கிறது சுவாமி. அப்படி சொன்னால் அப்படி புரிஞ்சிடும், அப்படி சொன்னால் அப்படி புரிஞ்சிடும். தண்ணீர் தானாயின்னு சொல்லும்போது உங்களில் ஒன்று தானே இருக்கு, ரெண்டு இருக்கா? ஒன்று ரெண்டாக இருக்கிறது, ஒன்று அசையாமல் இருக்கிறது, ஒன்று அசைந்து கொண்டு இருக்கிறது, அதான் விஷயம். தண்ணீர் தானாங்கிறத விட சத்தியல் சித்தாய் தப்பு இல்லை. ஒரு சமயம் தமிழில் மொழிபெயர்க்கிறதுல கூட வேறு வார்த்தைகள் கிடைக்காமல் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். தண்ணீர் தானாயின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? வார்த்தை அர்த்தம் வருதா? தண்ணீர் தானாயின்னு அர்த்தம் வருமா? சொல்கிறது அர்த்தம் வருதா? வராது. வந்தால் சொல்லுங்கள், நான் புரியாமல் கூட பேசலாம். தண்ணீர் தானாயின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் அதுக்கு? ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அந்த இடத்துல, ஏதோ சின்னதாக ஒரு தெளிவு பிறக்கணும் அந்த இடத்துல. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சால் போதும். இங்கே சுவஸ்வரூபம் வரத்துக்கு அப்படி தான் அவங்க போடுறாங்க. நான் என்னுள் அதான் தண்ணீர் தானே. நான் என்னுள்னா நான்கிறது யார், என்னுள்ங்கிறது யார், ரெண்டு இருக்கப்போ அதான் சித்து. சத்திய சித்தாய் அதான் தண்ணீர் தானாய். இப்போ சத்தம் சித்தம் வெவ்வேறாக இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஒன்று வேலை பார்க்குது, ஒன்று சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுது. அப்படி பார்த்தா ஸ்வானந்தாப்தோ ஸ்வரூபோ ஸ்வஸ்வரூபம் பிரபஷ்யதி, தன்னை தானாக நன்றாக பார்க்கிறது. இது நாள் வரைக்கும் தன்னை பார்க்கவே இல்லை, சித்தானது சத்தை பார்க்கவே இல்லை. எதை பார்த்துட்டு இருந்துச்சு? உன்னேல் உன்னாக உன்னேல் நீ ஆய் அப்படிங்கிற மாதிரி வெளியில் உள்ளதையாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஸ்வரூப ஸ்வஸ்வரூப்போ அவசேஷோ அஸ்தி அஸ்தி ஸ்வஸ்வரூப்போ அவசேஷோ, ஒன்னுள் நீ ஆய் தன்னுள் தானாய், அவசேஷோ எது எஞ்சிருக்கிறதோ அதுவாய் இருக்கிறாய். ஸ்வானந்த ஆப்தோ ஆனந்த கடலாக இருக்கிறாய். நிமஜ்ஜசி மூழ்கியிருக்கிறாய், ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கிறாய். ஸ்வாத்மராஜ்யே ஸ்வாத்மராஜ்ய, உனக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கு, அதில் சிவமேவ அசி, நீயே அதில் வசிக்கிறாய். அந்த ராஜ்யத்தில் நீ தான் ராஜா, நீ தான் குடிமகன். சுவமேவ அசி சுயம் பாவ விவர்ஜித்தக, அந்த சுயங்கிற பாவமும் போயிடுது, நான் எனதெல்லாம் போயிடுது. சிஷ்டபூர்ண ஸ்வரூப்போ அஸ்தி, சிஷ்டமான பக்குவமான பணிவான ஸ்வரூபத்தில் இருக்கிறாய். ஸ்மாத்மிகா கிஞ்சன, தன்னில் கொஞ்சம் கூட தன்னில் கொஞ்சமாக பசி பார்க்கிறாய், தன்னை தானாக பார்க்கிறாய், சித்து சத்தை பார்க்கிறது. ஸ்வஸ்வரூப ந சலசி, தன்னுள் தானாய், தன்னை விட்டு தான் விலகாமல், அது இது புரியறதா? சத்து சத்தை சித்து விலகாமல், இது புரியுதா? ரெண்டுனா ரெண்டு 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 குவாலிட்டியில் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது, ஒன்று 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 ஜீரோ, ஆனால் ரெண்டு ஈக்குவல் பவரில் இருக்குது. ஸ்வரூப்பேன ஜிரும்பசி, தன்னில் தானாய் வளர்கிறது. சிவஸ்வரூபாது ந அந்யோசி, தன்னில் தானாய் தவிர வேறு எதுவும் இல்லை. ஹிய அகமேவ அஸ்மி, அது நானே. அகமேவ அது நானாக இருக்கிறேன். நிச்சயனும் உறுதிப்படுத்திக்க, நீ எதெல்லாம் சொன்னியோ அது நானை மட்டும் நீக்க முடியாது, எல்லாத்தையும் நீக்கக்கூடிய நாம நானை நீக்க முடியாது. பாக்கியெல்லாம் புரோணம், நான் தான் என்னது ஐ கான்சியஸ், ஐயை மட்டும்தான் நீக்க முடியாது, பாக்கி எல்லாத்தையும்
நீக்கலாம். நான் மட்டுமே இருக்கிறேன். எஸ் பிரபஞ்சம் எது கிஞ்சித எது எது ஜகதி வித்யதி, இந்த பிரபஞ்சத்தில் எதெல்லாம் இருக்கோ தென்படுதோ, ஜகத்துன்னு சொல்கிறாங்களோ மித்து. திருஷ்ய ரூபம் ச திருக் ரூபம், பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் மித்து. சர்வம் சச விசகன விசானவத்தே, முயல் கொம்பு போல. முயல் கொம்பு இருக்கா? முயல் கொம்பு, முயலுக்கு கொம்பு கிடையாது. அதாவது வார்த்தை இருக்கும், ஆகாய தாமரை. வார்த்தை இருக்கும், பொருள் இருக்காது. தொடுவானம் அப்படியா? இல்லை, அது நம்ம பார்த்தது தான். ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு வார்த்தை இருக்கும். எது ஃபஸ்ட்டு வந்துச்சு? எது வந்துச்சு ஃபஸ்ட்டு? பொருள் வந்துச்சு. அதுக்கு நீங்கள் பேர் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ஆகாசம் பொருளாக இல்லையா இருக்கு, தாமரை பொருளாக இல்லையா? அதான் அதான் சொல்கிறோம் நாங்கள். புரியுதா இல்லையா? பொருள் இருக்கே, அதாவது வார்த்தை இருக்கே, பொருள் இல்லை. ஆகாய தாமரை எங்கே போய் பிடிச்சிட்டு வர்றது சொல்கிறது புரியுது? நீங்கள் கேட்ட கேள்விக்கு லாஜிக்காக பதில் சொல்லிட்டேன். இப்போ ஆகாய தாமரை எங்கே போய் பிடிக்கிறது அது சொல்லுங்கள். முயல் கொம்புன்னு, முயலும் உங்களுக்கு தெரியும், கொம்பும் தெரியும். வார்த்தை கேட்டோடனே உங்கள் மைண்டில் பொருளில் வரும், பிக்சரே வந்துடும். ஆனால் அந்த பொருள் இல்லையே. அப்படிலாம் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம நிறையா அதை நீங்கள் இந்த ஃபோனடிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போனோம்னா அந்த சவுண்டோடைய ஆர்ஜினு, அதனுடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரசிக்கலாம். மட்டும் வெளியில் வரமாட்டோம். இந்த ஸ்வம்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, ஸ்வம். இந்த ஸ்வம்மு தான் ஓம் ஓம் ஓம்னு ஆயிருக்குமோன்னு நினைக்கிறேன். நான் இருக்கலாம் இருக்கலாம், நம்ம எதுன்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியும். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போது இங்கே திருக்கு திருஷ்யம் எல்லாம் விசானவத்து சச விசானவத்து முயல் கொம்பு போல். டாக்டரு பேத்கர் பீம்சிங், பேத்கருங்கிறவர் இங்கிலீஷில் எழுதியிருக்கார். இவர் பீம்சிங் ஹிந்தியில் எழுதியிருக்கார். ஹிந்தி பாஷையில் நான் உங்களுக்கு பேசிகிட்ருக்கேன். பூமி, ஆப்போ, அனல், வாயு, கம், கம்னா ஆகாயம், கம், மனோ, புத்தி, அகங்காரம், தேஜஸ் வெளிச்சம், லோகம், புவனம், மண்டலம், எல்லாம் மித்து. இருக்கும் இருக்காது, இன்று இருக்கும் நாளைக்கு இருக்காது. இங்கே நீங்கள் பார்க்குற அந்த நட்சத்திரம் நீங்கள் போய் சேர்கிறதுக்குள்ளே பல கோடி மைல் கடந்துருமா. இதில் இன்னொரு அதிசயம்னா எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கு, பெரிய ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த குழந்தை ஒரு இடத்துல நிற்கிறாளா, சுற்றி சுற்றி வராளா இல்லையா? அது சன்னு, இதெல்லாம் பூமி, சந்திரன், கிரகங்கள். புரியுதா விஷயம்? நாசோ நாசோ, ஜன்மம், சத்தியம், புண்ணியம், பாபம், ஜெயம், ஆதிக்கம், ராகம். எல்லாத்தையும் அர்த்தம் புரியுது இல்லை? அர்த்தம் புரியுதா இல்லையா? ராகம்னா பற்று. காமம், குரோதம், லோபம், தியானம், தேயம், குணம், பரம், எல்லாம் மித்து. அப்போ அந்த பிரபஞ்சமே மித்துன்னு சொல்லிச்சு. ஒரு இடத்துல சுயராஜ்யம்னு சொல்லுது, இன்னொரு இடத்துல நாசித்துவவாதம்னு ஒன்று இல்லைன்னு சொல்லிச்சு. இல்லை இல்லை என்பதே இல்லை, இல்லை என்பது சொல்வது யார்? இல்லைன்னு யார் சொன்னா? அவன் இருக்கான்ல. அது மாதிரி இந்த பிரபஞ்சமும் மித்துன்னு சொல்லிடுச்சு. இது வரைக்கும் நம்ம இருக்கட்டும், இது நாளைக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 324 மந்திரம் பார்த்துருக்கோம். அதில் ஆரம்பித்தோம், 314 ஆரம்பித்தோம். 314 324 10 மந்திரம் பார்த்துருக்கோம், 11 மந்திரம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஆட்சி வேல் முருகனுக்கு